நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகணும். அதிமுக ஆட்சியில் நடத்தப்பட்ட கூட்டுறவு சங்க தேர்தலை ரத்து செய்வதற்கான சட்ட முன்னோடுவை கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்கிறார். சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது ஆளுநர் உரையுடன் 5ஆம் தேதி தொடங்கியது. இதைத் தொடர்ந்து நேற்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதமும் சில சட்ட முன்வடிவுகளும் அறிமுகம் செய்யப்பட்டன. இறுதி நாளான இன்று பல்வேறு விதமான சட்ட முன்வடிவுகள் அறிமுகம் செய்யப்படுவதோடு அவை நிறைவேற்றவும் பட இருக்கிறது. இதற்காக தமிழக சட்டப்பேரவையானது காலை 10 மணிக்கு தொடங்கிய உடனடியே சட்டமன்ற உறுப்பினருடைய வினாக்கள் விடையில் நேரம் இருக்கிறது. இதைத் தொடர்ந்து பல்வேறு சட்ட முன்வடிவுகள் பேரவையில் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் 2022 கூட்டுறவு சங்கங்கள் திருத்த சட்ட முன்வடிவை கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அறிமுகம் செய்து கோருவார். இதே போல கூட்டுறவு சங்கங்களுடைய சட்ட முடிவை அவர் அனுமதி கோருவார். இந்த சட்ட முடிவானது இறுதியாக வாக்கெடுப்பின் மூலமாக நிறைவேற்றப்பட இருக்கிறது. மிக முக்கியமாக கூட்டுறவு சங்கங்களை பொறுத்தவரை நகைக்கடன் தள்ளுபடி தொடர்பாக பல்வேறு விதமான புகார்கள் எழுந்தது. ஏனென்றால் பல நகைக்கடன்களும் கூட்டுறவு சங்கத்தில் பணிபுரியக்கூடியவர்களே முறைகேடாக நகைகளை வைத்தும் போலி நகைகளை வைத்தும் என்றும் பல்வேறு விதமான தரப்பான புகார்களை ஆய்வின் போது கண்டுபிடிக்கப்பட்டது. இவை எல்லாம் சரி செய்வதற்கான வழிவகை செய்யக்கூடிய வகையில் தான் கூட்டுறவு சங்கத்திற்கு முன்பாக நடந்த தேர்தலை ரத்து செய்யும் பொழுது அதில் பொறுப்பு வைத்தவர்கள் அனைவருமே அதிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டு புதிதாக பொறுப்புடையவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். அவ்வாறு தேர்வு செய்யப்படும் பொழுதுதான் கூட்டுறவு சங்கங்கள் முழுமையாக செயல்படும் என்ற அடிப்படையில் தான் தற்போது கூட்டுறவு சங்கங்கள் கடந்த ஆட்சியில் நடத்தப்பட்ட அந்த சங்கங்களுக்கான தேர்தலை ரத்து செய்வதற்கான சட்ட முன்வடிவை கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்ய இருக்கிறார். இதேபோன்று பல்வேறு விதமான சட்ட முன்வடிவுகளும் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றன. குறிப்பாக முதலமைச்சர் சென்னை மாநகராட்சியினுடைய காவல் ஆவடி மற்றும் தாம்பரம் மாநகர்களுக்கு நீட்டிப்பு செய்வதற்கான சட்ட முன்வடிவை முதலமைச்சர் தாக்கல் செய்ய இருக்கிறார். அதேபோல பல்வேறு நகராட்சிகளுக்கான சட்டத்திருத்த முன்வடிவை நகராட்சி அமைச்சருக்கு நேரு தாக்கல் செய்ய இருக்கிறார். இது போன்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் நகராட்சித்துறை அமைச்சர் மற்றும் வேளாண்மைக்கான சட்ட முன்வடிவை எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அதேபோல் நிதித்துறைக்கான சட்ட முன்வடிவை நிதியமைச்சர் பீட்டர் பழனிசாமி ஜெயராஜன் உள்ளிட்டவர்களும் பல்வேறு சட்ட முன்வடிவுகளை இன்று பேரவையில் தாக்கல் செய்து நிறைவேற்றப்பட இருக்கிறது. அதிலும் மிக முக்கியமான சட்ட முன்வடிவாக கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் ரத்து செய்வதற்கான சட்ட முன்வடிவை கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தாக்கல் செய்ய இருக்கிறார். சார், இதுதான் இன்னைக்கு வந்திருக்கிற முக்கியமான அப்டேட். இதுபோல் இன்னும் முக்கியமான பேங்கிங் தகவல்களுக்கு இடைந்திருங்கள் நம்ம சேனலில். நன்றி, வணக்கம்.